ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுங்க. ஸோ சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் பார்க்குறோம். இது வந்து நம்ம கம்பெனியுடைய ஓன் சைட்டுங்க. ஸோ பார்க்குறீங்க, இது வந்து பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். இந்த மாதிரி லேஅவுட்டு எங்கேயுமே கிடைக்காது சிங்கப்பெருமாள் கோயில் சரௌண்டிங்கில். சிங்கப்பெருமாள் கோயில்னால எல்லாமே ரொம்ப இன்டீரியராக தான் இருக்கும். ஸோ சைட்டுக்கு வெளியும் வீடு இருக்காது, சுற்றியும் வீடு இருக்காது. இங்கே பாருங்கள், பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் நம்ம சைட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 4 மாதம் முன்னாடியே நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரு சைட் போட போகிறோன்ட்டு காமிச்சிருப்போம் இப்போ இடம் ரெடி பண்ணும் போதே. ஸோ பார்க்குறீங்க, சென்னையில் யாராவது இடம் வாங்கினுச்சுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும். எல்லாமே நம்ம கம்பெனியோட ஓன் சைட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ பார்க்குறீங்க, அதே மாதிரி இது மட்டும் நமக்கு இல்லாமல் குடுவாஞ்சேரியில் நம்ம இடம் இருக்குது, பெருங்களத்தூர், ஆவடி, அதுக்கடுத்து இன்னும் நம்ம மாங்காடு, குன்றத்தூர் ஏரியாலாம் சைட் ரெடி ஆகினிருக்கு. கூடிய சீக்கிரம் அது அப்டேட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த இடத்த பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாண்ட், இது தான். ஸோ எல்லா ரூட் பஸ்ஸுமே இங்கே நின்று தான் போகும். ஸோ இன்னும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலை, இந்த பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸ் நம்ம ரூட்டில் வரும், எல்லா பஸ்ஸுமே இங்கே நின்று தாங்க போவோம். ஸோ மெயின் ஜங்ஷனு சிங்கப்பெருமாள் கோயில் சொன்னவனே நிறைய பேர் ரொம்ப இன்டீரியராக இருக்கும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தாம்பரம் ஏரியாலாம் எப்படி இருக்குது, தாம்பரம், அப்புறம் அந்த குரோம்பேட்டை ஏரியாலாம் எப்படி இருக்குது. ஸோ மொத்த நகைக்கடை, துணிக்கடை அதே மாதிரி தான் இப்போ சிங்கப்பெருமாள் கோயிலும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது சென்னை பீச்சிலேருந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு. டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் வரும். ஸோ இதுதான் சொன்னேன், அந்த 4 மாதம் முன்னாடி காமிச்சு பாருங்கள், இது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 மாதம் முன்னாடி உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இடம் வாங்கியிருக்கோம், சைட்டு வந்து குடிசீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா சீக்கிரமாக முன்னாடியே சொன்னால் தான் வந்து கார்னர் பிளாட்ஸோ, ஈஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் இதெல்லாம் லிமிடெட் பிளாட்ஸு. ஸோ அதுக்காக தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இடம் வாங்கணும் சென்னையில் நினச்சாங்கன்னா அவங்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பற்றி பார்க்கணுன்னா அரை கிரவுண்டில் இருந்தால் தான் ஸ்டார்டிங்கு, அது கம்மியாக இடம் கிடையாது. அரை கிரவுண்டு இனிமேல் தான் நம்ம புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரை கிரவுண்டு 1200, 300, 400, 500, 1800, 1900, 1900. ஸோ இந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப் டு 40 இயர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது, ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது. கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே கேப் வரும். ஸோ சைட்டு நம்ம விஷுவலாக காமிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2500 ரூபா, நம்ம ஆஃபரில் 2300 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ பாருங்கள், ஒரு பக்கமான ரெசிடென்ஷியல் ஏரியா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு சூப்பரான சைட்டுங்க. இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான சைட்டு. ஏன்னா சுற்றிலுமே வீடு இருக்குது, ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆகும் மட்டும் கால் பண்ணலாம். தேங்க்யூ.